யூடியூப்ல அதிக வியூஸ் எடுத்த தமிழ் பாடல்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். உங்களுடைய ஃபேவரட் சாங் எதுவோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. 20 வருடத்துல மிஸ்ல் படத்துல வந்த ஆள போறான் தமிழர் பாடல் காணப்படுது. இந்த பாடல் யூடியூப்ல வந்து 4 வருடம் ஆகிறது. டோட்டல் வியூஸ் 163 மில்லியன். இந்த பாடலை இசையமைத்தது ஏஆர் ரஹ்மான் தான். இந்த லிஸ்ட்ல காணப்படுற ஏஆர் ரஹ்மானி சாங் இது மட்டும்தான். பத்தொன்பதாவது சார்லி சாப்ளின் 2 வந்த சின்ன மச்சான் சாங் காணப்படுது. இந்த பாடலானது யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 4 வருடம் ஆகிறது. டோட்டல் வியூஸ் 166 மில்லியன். இந்த பாடலுடைய மியூசிக் டிரெக்டர் அம்ரிஷ் ஆவாரு. பதினெட்டாவது தாராள பிரபினுடைய டைட்டில் சாங் ஆன பாக்கு வைத்தல மாத்தி முடிச்சு சாங் காணப்படுது. யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 2 மேலாகிவிட்டது. டோட்டல் வியூஸ் 169 மில்லியன். இந்த பாடலானது 3 முன்னர் தெலுங்குல வந்த கேங்லீட படத்தினுடைய ப்ரொமோஷன் சாங்கினுடைய ரீமேக் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரும் அனிருத் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பதினேழாவது குட்டிப்பட்டாஸ் சாங் காணப்படுது. இந்த பாடல் அஸ்வின் குமாருடைய படத்தில் இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 175 மில்லியன். இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி தான். அடியே அடியே என் குட்டி பட்டாசே தனியே தனியே. 16 காணப்படும் பாடல் புஷ்ப படத்துல வந்த பாடல் தான். இந்த பாடல் ஓ சொல்றியா சாங் என்று தான் நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் கிடையாது. ஓ சொல்றியா சாங் டோட்டல் வியூஸ் 102 மில்லியன் தான். பட் சாமி சாமி சாங் தான் இந்த லிஸ்ட்ல காணப்படுது. சாமி சாமியினுடைய டோட்டல் வியூஸ் ஆக 186 மில்லியன் காணப்படுது. இந்த பாடலுடைய இசையமைப்பாளராக தேவி ஸ்ரீ பிரசாத் காணப்படுறாரு. பதினைந்தாவது பாகுபலி த பிகினிங் படத்தில் காணப்படுற சிவா சிவாய போர்ட்டி சாங் தான் காணப்படுது. வேற மொழியிலிருந்து தமிழ் வெர்ஷனுக்கு டப் செய்யப்பட்ட பாடலில் அதிக வியூஸ் எடுத்த தமிழ் பாடலாகும் இதுதான் காணப்படுது. இந்த பாடல் ரிலீஸ் ஆகி 7 ஆகிவிட்டது. இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 193 மில்லியனாக காணப்படுது. இந்த பாடலுடைய இசையமைப்பாளராக கீரவாணி காணப்படுறாரு. பதினான்காவது மாரி படத்துல வந்த டோனு டோனு பாடல் காணப்படுது. இந்த சாங் ரிலீஸ் ஆகி 7 மேலாகிவிட்டது. டோட்டல் வியூஸ் 196 மில்லியன். இந்த பாடலுடைய இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்திர காணப்படுறாரு. பதினெண்டாவது இடத்துல லக்ஷ்மி படத்துல வந்த மொராக்கா சாங் காணப்படுது. இந்த சாங் ரிலீஸ் ஆகி 4 மேலாகிவிட்டது. இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 215 மில்லியனா காணப்படுது. இந்த பாடலுடைய இசையமைப்பாளராக சாம் சிஎஸ் காணப்படுறாரு. பன்னிரெண்டாவது பேட்ட படத்துல வந்த மரணமா சாங் காணப்படுது. இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 218 மில்லியன். இந்த பாடல் ரிலீஸ் ஆகி 3 மேலாகிவிட்டது. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டராக அனிருத் காணப்படுறாரு. இந்த சாங் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கரியர்லயே அதிக வியூஸ் எடுத்த பாடலாகவும் காணப்படுகிறது. பதினொராவது குலே பகாவளி சாங் காணப்படுது. நடிகர் பிரபுதேவாவினுடைய பாடலிலேயே அதிக வியூஸ் எடுத்த பாடலும் இந்த பாடல் தான். இந்த சாங்கினுடைய மியூசிக் டைரக்டராக விவேக் மார்வின் காணப்படுறாரு. 4 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த சாங்கினுடைய டோட்டல் வியூஸ் 219 மில்லியன். இந்த சாங்குடைய கொரியோகிராஃபராக ஜானி மாஸ்டர் தான் காணப்படுறாரு. இனி டாப் 10 போவோம். 10வது நம்ம வீட்டு பிள்ளை படத்துல வந்த காந்த கண்ணழகி பாடல் தான் காணப்படுது. இந்த பாடலை எழுதியவர் சிவகார்த்திகேயன், பாடியவர் அனிருத் ரவிச்சந்திரன், மியூசிக் டைரக்டர் டி இமான். 3 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த சாங் 220 மில்லியன் வியூஸ் எடுத்திருக்கிறது. ஒன்பதாவது இடத்துல ஈஸ்வரன் படத்துல வந்த மாங்கல்யம் சாங் காணப்படுது. 1 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த சாங்கினுடைய டோட்டல் வியூஸ் 220 மில்லியனா காணப்படுது. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டராக தமன் காணப்படுறாரு. எட்டாவது காணப்படும் பாடல் அடிப்பெண்ணே சாங். இந்த சாங் ஒரு ஆல்பம் சாங்காக காணப்படுது. தமிழில் முதலாவதாக 100 மில்லியன், 150 மில்லியன், 200 மில்லியன் வியூஸ் எடுத்த ஆல்பம் சாங்கும் இதுதான். 1 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த சாங் மொத்தமாக 241 மில்லியன் வியூஸ் இதுவரைக்கும் பெற்றிருக்கிறது. ஏழாவது காணப்படும் பாடல் கானா படத்தில் வந்த வாயாடி பெத்த பிள்ளை சாங் தான் காணப்படுது. இந்த சாங்க சிவகார்த்தியனுடைய டோட்டர் பாடியதும் குறிப்பிடத்தக்கது. மியூசிக் டைரக்டராக DNT காணப்படுறாரு. இந்த சாங் தான் தமிழில் முதலாவதாக 100 மில்லியன், 150 மில்லியன், 200 மில்லியனை தாண்டி முதலாவது லிரிக்ஸ் சாங்காகவும் காணப்படுது. 4 முன்னர் ரிலீஸ் ஆன இந்த படத்தினுடைய டோட்டல் வியூஸ் 247 மில்லியன் வியூஸாக காணப்படுது.
ஆறாவடத்துல காணப்படும் பாடல் டும் டும் சாங். எனிவி படத்துல வந்த இந்த பாடலானது ரீசெண்ட் டைம்ல ஹிட் ஆன பாடல்ல ஒரு பாடல காணப்படுது. 11 மாதங்களுக்கு முன்ன ரிலீஸ் ஆன இந்த பாடலை மியூசிக் கம்போஸ் பண்ணது தமன் தான். இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 289 மில்லியனா காணப்படுது. ஐந்தாவடத்துல த்ரீ படத்துல வந்த வைதேஸ் கொலவரடி பாடல் தான் காணப்படுது. தமிழ் பாடல வேர்ல்ட் லெவலுக்கு ட்ரெண்ட் ஆக்கிய பாடல்ல முதலாவது பாடல் இதுதான். மற்ற லாங்குவேஜ் பீப்புளும் தமிழ் சாங்க விரும்பி கேட்பதற்கு காரணமா இருக்கிற ஒரு பாடலும் இந்த பாடல காணப்படுது. இந்த பாடல தனுஷ் பாடி இருந்தாரு, அனிருத் இசையமைத்து இருந்தாரு. தமிழ்ல முதலாவது 50 மில்லியன், 100 மில்லியன், 150 மில்லியன், 200 மில்லியன், 250 மில்லியனை தாண்டிய பாடலும் இதுதான். 10 வருடங்களுக்கு முன்ன ரிலீஸ் ஆன இந்த பாடலானது டோட்டலாக 350 மில்லியன் வியூஸ் எடுத்து இருக்கிறது. இந்த லிஸ்ட்லயும் மிகவும் பழமையான சாங்காவும் இதுதான் காணப்படுது. நான்காவது இடத்துல காணப்படும் பாடல் மாஸ்டர் படத்துல வந்த வாத்தி கமிங் பாடல் தான் காணப்படுது. 1 வருடத்துக்கு முன்ன ரிலீஸ் ஆன இந்த பாடலுடைய இசையமைப்பாளராக அனிருத் காணப்படுறாரு. டோட்டல் வியூஸ் 400 மில்லியனா காணப்படுது. மூன்றாவதுல காணப்படுவதும் ஒரு ஆல்பம் சாங் தான். இந்த பாடலானது என்ஜோ என்ஜாமி பாடல் தான் காணப்படுது. தமிழ்ல அதிக வியூஸ் எடுத்த ஆல்பம் சாங்காகவும் இதான் காணப்படுது. தமிழ்ல 250 மில்லியன், 300 மில்லியன், 350 மில்லியன், 400 மில்லியனை தாண்டிய முதலாவது தமிழ் ஆல்பம் சாங்காகவும் இதான் காணப்படுது. இந்த பாடலை அறிவு எழுதியிருந்தாரு மியூசிக் டைரக்டராக சந்தோஷ் நாராயணன் காணப்பட்டாரு. டோட்டல் வியூஸ் 443 மில்லியனா காணப்படுது. ரெண்டாவதுல காணப்படும் பாடல் பீஸ் படத்துல வந்த அரபிக் குத்து சாங் தான் காணப்படுது. தமிழ் லிரிக்ஸ் வீடியோலேயே அதிக வியூஸ் எடுத்த பாடலாகவும் இதான் காணப்படுது. தமிழ்ல முதலாவதாக 250 மில்லியன், 300 மில்லியன், 350 மில்லியன், 400 மில்லியன், 450 மில்லியனை தாண்டிய முதலாவது லிரிக்ஸ் சாங்கும் இதுதான். இந்த லிஸ்ட்ல ரீசெண்ட் டைம்ல ஆட் ஆன சாங்கும் இதுதான். 8 மாதங்கள் முன்னர் ரிலீஸ் ஆன இந்த சாங்கானது இதுவரை 486 மில்லியன் வியூஸ் எடுத்திருக்கிறது. இந்த பாடல அனிருத் கம்போஸ் பண்ணியிருந்தாரு, அவரே பாடியிருந்ததும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாடல சிவகார்த்திகேயன் எழுதியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாடல் தான் தளபதி விஜயனுடைய கரியர்லேயே அதிக வியூஸ் எடுத்த பாடலாகவும் காணப்படுது. இந்த பாடல் தான் தமிழ் சாங்லேயும் அதிக லைக்ஸ் எடுத்த சாங்காகவும் காணப்படுகிறது. இதனுடைய டோட்டல் லைக் 6.8 மில்லியனா காணப்படுது. ஸோ இந்த லிஸ்ட்ல எத்தனை தளபதி விஜயனுடைய பாடல்கள் இருக்கிறது என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் தான் விரைவாக 50 மில்லியன், 100 மில்லியன், 200 மில்லியன், 300 மில்லியன், 400 மில்லியன், 450 மில்லியன் வியூஸ் எடுத்த பாடலாகவும் காணப்படுது. விரைவாக 1 மில்லியன் லைக்ஸ் எடுத்த பாடலாகவும் இதான் காணப்படுது. இந்த பாடலுடைய வீடியோ சாங் கூட 316 மில்லியன் வியூஸ் எடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் லிரிக்ஸ் வீடியோ மற்றும் வீடியோ சாங் இது ரெண்டுமே 300 மில்லியன் வியூஸை தாண்டி ஒரே ஒரு பாடலாகவும் இந்த அரபிக் குத்து தான் காணப்படுது. இந்த அரபிக் குத்தியினுடைய லிரிக்ஸ் வீடியோ இந்த லிஸ்ட்டில் காணப்படுறதால இந்த வீடியோ சாங்கை நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. முதலாவதுல காணப்படும் பாடல் வேற என்ன, மாரி 2ல வந்த ரவுடி பேபி சாங் தான் காணப்படுது. 3 வருடங்களுக்கு முன்ன ரிலீஸ் ஆன இந்த பாடல ஜுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தாரு. தனுஷ் மற்றும் தி இந்த பாடல பாடியிருந்தாரு. தமிழ்ல 350 மில்லியன், 450 மில்லியன், 500 மில்லியன், 1 பில்லியனை தாண்டிய பாடலும் இதுதான். தமிழ்ல 1 பில்லியனை ரீச் பண்ணிய ஒரே ஒரு தமிழ் பாடலாகவும் இதுதான் காணப்படுது. இந்த பாடலுடைய டோட்டல் வியூஸ் 1.4 பில்லியனா காணப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடல்களில் எந்த பாடல் உங்களுடைய பர்சனல் ஃபேவரேட், உங்களுடைய ஃபேவரேட் மியூசிக் டிரெக்டர் யார் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.